வெல்கம் பேக் டு ரோஷ் மோட்டோ வ்ளாக்ஸ். நான் தான் உங்கள் ரோஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் காந்திபுரம் நகர் கலாம் மொபைல்ஸ். இந்த கடையை பற்றி நான் அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் வந்து உள்ளார வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மொபைல் ரிவ்யூ, அதாவது மொபைலுடைய என்னுடைய மோட்டோ வ்ளாகிங் தவிர்த்து நான் வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன்னா அது வந்து இந்த ஃபஸ்ட்டு, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூவாக இருக்கும். அதனால் இது வந்து 100% பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹானஸ்டான ரிவ்யூ தான். நான் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் இந்த ரிவ்யூ போடுறேன். சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோவை மொபைல்ஸ் உள்ளார வந்துட்டோம். இப்போ உள்ளார வந்து ஆக்சுவலாக இந்த மொபைல் தான் வந்து நம்ம வந்து பாண்டியிலேருந்து கொரியர் போட்டுடணும். உங்களுக்கு வந்து ஒன் டேல வந்துருச்சு. இப்போ கொரியர் ஆக்சுவலாக இவங்களுடைய ஒர்க் வந்து சூப்பராக இருந்ததுனால இவங்க வந்து ஆல்ரெடி இந்த இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து முடிச்சுட்டு தாங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்க. எடுத்த உடனே எந்த ஒரு அட்வான்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கேட்காம நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் எடுத்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ பாண்டியிலேருந்து தான் பேசுகிற எல்லாருக்கும் தெரியும். நான் பாண்டியிலேருந்து பாண்டியில் இருக்கிற எல்லா ஷாப்ஸையும் கேட்டு பார்த்தேன். அதேமாதிரி வந்து சென்னையில் இருக்கிற எல்லா ஷாப்ஸையும் வந்து இப்போ கேட்டு பார்த்தேன் நான். அங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சோட இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாகவே நான் வந்து அங்கேருந்து கிளம்பி இந்த கடையை வந்து நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி நான் கோயம்புத்தூர் வந்தேன். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை மொபைல்ஸ் தான் இருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபோன் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 8 மாதமாக டெட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னாங்க. எப்படி நீங்கள் வந்து உங்களை பண்ண முடியுது? ஓ பண்ண முடியுதுன்னு சொல்கிற விஷயங்களே ஸ்பெசிஃபிகேஷனே அதுதான். அதாவது டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஓகே, எல்லாத்துமே நான் சொல்கிற விஷயம் தான். ட்ரஸ்ட் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணாதான் பண்ணி கொடுப்போம். நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளே ஃபோன் அடித்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் யார் ஃபோனாக ரிப்பேராக இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 5 ஃபோன் நம்ம வாங்கி வந்து கொடுத்துருக்குறோம் சர்வீஸுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபோன் வந்து மார்னிங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெடியாகி 2 நாள் ஆகுது. மார்னிங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ மார்னிங் கொடுக்கும்போது நம்ம ஒரு 5 ஃபோன் கொடுத்துருக்குறோம். அதுவுமே இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 ஃபோன் தான் ப்ரோ வச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்காது? நீங்கள் மார்னிங் கொடுத்தோன்னே ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா S9 இந்த ஃபோனு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேருந்து எல்லாமே டோட்டலாக உடச்சின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கிளியராக பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Samsung A02S. இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே தான் போயிருந்துச்சு. அப்புறம் ஏதோ சம்திங் வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்துருக்குது. ஆனால் பாண்டியில் கேட்கும்போது இந்த ஃபோன் அப்படியே டோட்டலாக டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து வாங்கி ஒரு 6 மந்த் அண்ட் 7 மந்த் தான் இருக்கும். ஸோ என்னடா அதை அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டேன், கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஃபோன் என்னோட ஃபோன் தான் இது. என்னோட பழைய ஃபோனு இது எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேருந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வெறும் டிஸ்பிளே தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து கிளாஸ் மட்டும்தான் வந்து வீணாக போயிருந்துச்சு. அப்புறம் வந்து இது பாண்டியில் கேட்கும்போது செட்டாக தான் மாற்றணும், ரொம்ப வேலை அதிகமாக சொன்னாங்க. இங்கே வந்து கேட்கும்போது கிளாஸ் மட்டும் தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ கிளாஸ் மட்டும் தான் மாற்றிருக்கிறோம். இப்போ வந்து அதேமாதிரி ப்ரோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்று இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளாஸ் தான் ப்ராப்ளம்னு சொன்னீங்க. ஆனால் மற்ற இடத்துல வந்து டிஸ்பிளே மாற்ற ரொம்ப ஓவராக ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ எதுவுமே இல்லை, என்னுடைய அந்த ஃபோன்லேயே வந்து ஸ்பீக்கர் போயிடுச்சு. நார்மலாக அந்த ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க டோட்டலாக எது சென்சார் போயிடுச்சு அது இதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கம்பெனிஸ் மேக்ஸிமம் வந்து அவங்க இதில் பண்ணிட்டு அந்த இதில் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் காஸ்ட் ஏரியா வந்து அதை கம்மியாக பண்ணணும்னு தான் நினச்சிக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். அந்த கான்செப்டில் பண்ணுறதுனால தான் நாங்கள் எப்படி பண்ணோம். அந்த மாதிரி காஸ்ட் வந்து இவங்களால எப்படி இவ்வளோ கம்மியாக பண்ண முடியுது? ஏன்னா மற்ற கடையில் ஃப்ராங்காக பார்க்க போனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாக. இப்போ ஐஃபோன்னாலே இப்போது ஷோரூமில் கொடுத்தா ஒரு டிஸ்பிளேனா ஒரு 18000 வருதுன்னா வெளியில் ஒரு 12000 10000 பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அதோட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது எப்படி உங்களால் பண்ண முடியுது? சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல காஸ்ட் ஏரியா அவங்க பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த லைக் இல்லை, எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் தான். உங்களை மாதிரி உங்களை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க, நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லுவீங்க, அப்படி தான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்க. அந்த கான்செப்டில் பண்ணுறாங்க. வந்து ரொம்ப லாபம் வேணாம் பரவாயில்ல, எடுத்து வந்து கொடுங்க, ஃபோன் ரெடி ஆகி
வந்துருக்கு. ஓ எல்லாமே ஓ இப்படி தான் போனே உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்களா? நாங்க அந்த பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோம். இந்த பேட்டரி வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. இன்னும் இது ரீ பண்றது பாருங்க பலூன் இன்னும் பலூன் மாதிரி வச்சிருக்காங்க. இது தனித்தனியா பீஸ் பீஸா அனுப்பிக்கிறாங்க. இதுவே நம்மளுடைய போன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு தான் போன் வந்து போயிடுச்சுன்னு என்ன பண்றோம்? குப்பையில தான் இட்டு போடுவோம். இதெல்லாம் இவங்க அதையுமே வந்து ஒரு டாஸ்கா எடுத்து என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு ஏதாவதுனா நேர்லேயே வந்து கடையை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நான் உள்ளார உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறேன் எப்படி எப்படிலாம் என்னென்ன பண்ணுறாங்க. அதுமாரி ரொம்ப இதில் வந்து இந்த கடையோட ஃபேமஸ் இல்லை வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்தையும் ஈஸியாக எடுத்து உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன மாதிரியான கண்டிஷனில் ஃபோன் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் ஒன் டே தான் டைம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாண்டிக்கும் எனக்கு சென்னைக்கும் ரெண்டு இடத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த போனை வந்து நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். மொத்தமாகவே எத்தனை ஃபோனு? மொத்தம் ஆறு ஃபோன் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஒரு ஃபோன் வந்து நான் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ரைட்டு மொத்தம் ஆறு ஃபோன் எடுத்து வந்து எல்லாமே பண்ண முடியும்னாங்க. ஒரு ஃபோன் மட்டும் இதுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால வேணாம் நிப்பாட்டி எங்க அப்புறமா பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து உள்ளார போயிட்டு அவங்க சர்வீஸ் எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யாருமே வந்து அவங்களோட உள்ளார நடக்கிற வேலையை வந்து வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த கடையில் வந்து சொல்கிறாங்க சரி வாங்க உள்ளார போகலாம். இது இப்போ ஆக்சுவலாக வந்து ஐஃபோனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது ப்ரோ தான் பண்ணுறது. ஐஃபோன் ஃபுல்லாக இவர் தான் பார்க்குறாரு. பேர் ப்ரோ சஃபியா? ஓகே ஓகே. ஐஃபோன் ஃபுல்லாக இவர் தான் பார்க்குறாரு. இதில் வந்து என்ன பிரச்சனை என்ன ப்ரோ சரி பண்ணியிருக்கிறீங்க? இது வந்து நேண்ட் கம்ப்ளைண்ட் வந்தது. மொபைல் வந்து வாட்டர் லாக் ஆயிடுச்சு இது பண்ணிருச்சு அப்படின்னு பாப்பாரு. உங்களோட இங்க வந்து ஆண்ட்ராய்டு யூசர் ஒருத்தர் அது மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் வர்க் பண்ணா அந்த கடையில இந்த பிரான்ச் இந்த கடையில இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அதான் லீவ்ல இருக்காங்க. இங்க இருக்கறவங்க லீவ். ஓகே ஓகே. இங்க வீக் ஆஃப் ஆகும். ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன காரணம்? இங்க மழை இதனால கொஞ்சம் எல்லாம் கோல்ட் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ ஐபோன் வந்து ஒரு நார்மலா இப்போ ஒரு 13க்கு டிஸ்ப்ளே மாத்துறதுனா ஒரு லெவல் வருது. டிஸ்ப்ளே மாத்திர காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்ப்ளே ஒருத்தர் கஸ்டமர் வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே வேணும் உங்களுக்கு ஒரு 18,500 டிஸ்ப்ளே மாத்திரம்னா ஒரு 1000 ஒரு 7000 வந்து இங்கே கம்மியாக இருக்கு. 7000 பாதிக்கு பாதி இருக்கு. அதான் பாதி பேக் டோரில் அது பாதிக்கு பாதி கம்மியாக இருக்கு. ஒரு முறை என்ன சொல்கிறாங்க அதோட பாதிக்கு பாதி கம்மி. ஓகே. ஒன்று ஒன்றுக்கு அப்போ தனித்தனி மிஷின் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸுமே அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு பார்க்கணும். ஓ அதனால தான் உங்கள்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது இவங்கள்ட்ட ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க்குங்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம கம்பெனி பண்ணால் அவங்களே இருக்கு. கோவை மொபைல்ஸ் தான் ஃப்ரேம்ஸ் டிஸ்ப்ளேஸ் அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வேணும்னா டிஸ்பிளே மட்டும் கொடுங்கனா தெரியும். இந்த கடைக்காரங்க டிஸ்பிளே வந்து போறாங்க. டிஸ்பிளே அவங்களுக்கு கொடுத்தா இங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஸ்பிளே ஆண்ட்ராய்டில் ஆரம்பிச்சு எல்லா விதமான டிஸ்பிளேவும் இருக்குது. இது சிப்பா ப்ரோ இதெல்லாம்? அதெல்லாம் வந்து உங்க சார்ஜர் பின்னோட ஐட்டம்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பின்னோட ஐட்டம்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா A to Z
எல்லா விதமான ஸ்பேருமே இந்த கடையில் வந்து இருக்குதுங்க. ஆக்சுவலாக அது இருக்குது பாருங்கள், கோவை மொபைல்ஸ் இதுதான், இதுவும் அவங்களோட பிரான்ச் தான். அங்கேயுமே வந்து சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர், அந்த டிஸ்பிளே மாதிரி அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது, அவங்க எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு, கிளாஸாக இருக்கட்டும், ஒரு சிப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐசி வீணாக போயிடுச்சு, அதுமாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி டெக்னீஷியன் வச்சுக்கிறாங்க. சரி வாங்க நம்ம முதல்ல போய்ட்டு அந்த மிஷினில் போய் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் மட்டும் பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இதுதான் வந்து அந்த பேக் டோர், ஐபோன் பேக் டோர், அதுதான் உடைச்சிட்டு உடைச்சிட்டு மாடி இது பண்ணி அது அழகாக பில்ட் பண்ணிடும் இந்த மிஷின் தான். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மிஷின்ஸுமே, ஃபோனுக்கு எந்த ஃபோன், கீபேட் ஃபோன் பண்ணுறீங்களா? ஓகே, இல்லை எல்லாமே தேவைதானே எல்லாமே. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வச்சுக்கிற ஃபோனுனா இல்லாதவங்களும் இருப்பாங்களே நிறைய பேர், அவங்களுக்கும் தானே எல்லாமே ஃபோனுன்றது, அவங்களுக்கு எல்லாமே மஸ்ட் தானே. ஸோ பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எவ்வளோ வேலை லட்சம் அதிகமாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துருவாங்க ஃபோனை. என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் தான் இது எல்லாமே. எதுவுமே வந்து யாரும் வந்து இந்த ஒரு ப்ரொமோஷன் அதுமாதிரி எதுவும் கிடையாது. நான் என்னோடய ஃபோனை சரி பண்ணி வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா அதனால தான் நான் வந்து இதை ஒரு வ்ளாகாக வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணுன்றதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். நானும் இதோட ப்ளாகை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்களும் நம்மளுக்கு யாராவது நம்ம பேஜை பார்த்துட்டு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியும். ஆமாம், எனக்கு கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நம்மளோட பேஜை சொல்லிட்டு வாங்க, இன்னும் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? சரி பை, கண்டிப்பாக பார்ப்போம். சரி இதே மாதிரி இதில் வந்து பல அப்டேட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் ரோஷ் மோட்டோவ்ளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே, நான் உங்களை ஸ்டுடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.